ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ப்ரௌசருக்குள்ளே வந்துக்கோங்க. ப்ரௌசருக்குள்ளே வந்ததையுமே பார்த்தீங்கன்னா, நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, சர்ச் பார்க்கு போய்க்கோங்க. சர்ச் பார்க்கில் போயிட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும், ஸ்பெக்டர் ஆடியோ விசுவலைசர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். ஸோ இந்த வெப்சைட் பேர் பார்த்தீங்கன்னா ஸ்பெக்டர் அப்படின்ட்டு இருக்கும். ஸோ இந்த ஃபஸ்ட் லிங்க் ஒன்று வரும், ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணதுமே பார்த்தீங்கன்னா அந்த வெப்சைட்குள்ளே போகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து வெப்சைட்குள்ளே வந்தாச்சு. ஸோ இந்த வெப்சைட்டோட இன்டர்ஃபேஸ் பார்த்தீங்கன்னா இப்படி தான் வந்திருக்கும். இந்த வெப்சைட்குள்ளே வந்ததையுமே பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, ஜஸ்ட் நீங்கள் இந்த கார்னரில் பார்த்தீங்கன்னா சைன்இன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாக்ஸ் கொடுத்துருப்பாங்க, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிவிட்டு என்ன பண்ணீங்க அப்படின்னா, உங்களுடைய ஜிமெயில் ஐடி வச்சு சைன்இன் பண்ணிக்கோங்க. நீங்கள் வந்து ஒரு ஜியோ ஃபோனில் எடிட் பண்ணுறீங்க அப்படின்னா, நீங்கள் வந்து ஃபஸ்ட்டே வந்து சைன்இன் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து எடிட் பண்ணீங்க அப்படின்னா, எக்ஸ்போர்ட் பண்ணுறப்ப உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். சப்போஸ் நீங்கள் லாகின் பண்ணாமல் எடிட் பண்ணீங்க அப்படின்னா, உங்களுக்கு கடைசியில் அந்த எடிட்டிங் வந்து மறைஞ்சு போகிறக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து எடிட் பண்ணி முடிச்சது, அதாவது லாகின் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்படி தான் வந்திருக்கும். உங்களுக்கு பார்த்திங்கன்னா இப்படி வராது. நான் வந்து ஆல்ரெடி ஒரு ப்ராஜெக்ட் எடிட் பண்ணேன் சாம்பிளுக்கு, ஸோ அதுதான் வந்து இங்கே காட்டிகிட்டு இருக்கு. நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, அந்த கார்னரில் பார்த்தீங்கன்னா நியூ வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாக்ஸ் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணதுமே பார்த்தீங்கன்னா எடிட்டிங் பேஜுக்கு போகும். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சில டெம்ப்ளேட் ப்ரீசெட் காட்டுவாங்க. இந்த இதில் இருக்கிற எல்லா டெம்ப்ளேட்டுமே வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் பார்த்தீங்கன்னா மேலே ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாலு டெம்ப்ளேட் இருக்கும். இதை மட்டும் நீங்கள் வந்து யூஸ் பண்ண முடியாது. ஏன்னா பார்த்தீங்கன்னா இது வந்து ப்ரீமியம் பிளானில் இருக்க டெம்ப்ளேட்டு, அதனால் இதை மட்டும் நீங்கள் யூஸ் பண்ண முடியாது. அதுக்கு கீழே இருக்கிற எந்த டெம்ப்ளேட் வேணாலும் வந்து நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். நான் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து ஒரு டெம்ப்ளேட் சூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த டெம்ப்ளேட் வந்து நான் சூஸ் பண்ணிக்கிறேன். இந்த டிஃபால்ட் அப்படின்னு இருக்குல்ல, இந்த டெம்ப்ளேட் சூஸ் பண்ணிக்கிறேன். ஏன்னா அப்போ தான் பார்த்தீங்கன்னா உங்கள் ப்ரொஃபைல் பிக்சர் வந்து எடிட் பண்ணி காட்ட முடியும். ஸோ ஃபஸ்ட் நீங்கள் என்னென்ன மாற்ற முடியும் அப்படிங்கிறது நான் சொல்லிடுறேன். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஆடியோ, அப்புறம் பார்த்தீங்கன்னா விசுவலைசர் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்க முடியும், பேக்ரவுண்டை மாற்றிக்க முடியும், டெக்ஸ்ட் மாற்றிக்க முடியும், லிரிக்ஸ் ஆட் பண்ணிக்க முடியும், இந்த மாதிரி நிறையா பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 1, 2, 3, 4, 5 கொடுத்துருப்பாங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒவ்வொரு டூலாக பார்த்தீங்கன்னா எடிட் பண்ணி வர மாதிரி இருக்கும். ஸோ இப்போ நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம ப்ரீசெட்ஸ் வந்து செலக்ட் பண்ணிட்டோம். ஸோ நீங்கள் சப்போஸ் மாற்றி செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா செலக்ட் ப்ரீசெட் அப்படிங்கிற அந்த பாக்ஸை கிளிக் பண்ணிட்டு வேறு ப்ரீசெட் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா இமேஜஸ் அப்படின்ட்டு இருக்கிறது மேலே கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த லோகோவை வந்து மாற்றிக்க முடியும். லோகோ அப்புறம் பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்டை. ஸோ நான் பார்த்தீங்கன்னா சாம்பிளுக்கு செலக்ட் அப்படின்னு கொடுத்துட்டு நீங்கள் வந்து அவங்களே பார்த்தீங்கன்னா அன்ஸ்பிளாஸில் இருந்து சில இமேஜஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. இதையும் வந்து நீங்கள் ஃப்ரீயாக வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். சப்போஸ் நீங்கள் வந்து உங்களுடைய ஓன் பிக்சர் வந்து கிளிக் பண்ணணும் அப்படின்னா, அதாவது செலக்ட் பண்ணணும் அப்படின்னா, இங்கே மேலே அப்லோட் மீடியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாக்ஸ் இருக்கும், அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணதுமே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய கேலரி வந்து ஓப்பன் ஆகும். ஸோ அதில் போயிட்டு நீங்கள் வந்து உங்களுக்கு பிடிச்ச அந்த இமேஜை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் வந்து ஒரு இமேஜை வந்து இப்போ செலக்ட் பண்ணிக்கிறேன் சாம்பிளுக்கு. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் ஒரு நம்மளுடைய இவன நம்மளாமா சேனலுடைய லோகோவை வந்து எடுத்துக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இவன நம்மளாம சேனல் லோகோ எடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்கேல் பண்ண சொல்லும். ஸோ இந்த ரவுண்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஸ்கேல் பண்ணி இந்த கீழே இருக்கிற லைன் இன்க்ரீஸ் பண்ணுறது மூலிமா அந்த சர்க்கிள்குள்ளே வர மாதிரி உங்களுடைய லோகோ வந்து இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு மூவ் பண்ணிவிட்டு கரெக்டாக வச்சுக்கோங்க. ஸோ நீங்கள் ஜியோ வச்சுருக்கீங்க அப்படின்னா ஜியோ மொபைல். ஸோ இந்த மாதிரி கீழே இருக்கிற அந்த லிவர் இன்க்ரீஸ் பண்ணுறது மூலிமா நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த லோகோ வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். ஸோ எல்லாமே நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா சேவ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாக்ஸ் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணதையுமே பார்த்தீங்க அப்படின்னா இப்போ லோகோ வந்து சேஞ்ச் ஆகிருக்கும். ஸோ அவ்வளோதாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் இருக்கும் அதே மாதிரி தான், செலக்ட் மீடியா அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. நான் வந்து இப்போ சாம்பிளுக்கு ஒரு இமேஜை வந்து நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ நீங்கள் கேலரிலேருந்து இம்போர்ட் பண்ணுறீங்க அப்படின்னா பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து இந்த இமேஜை வந்து செலக்ட் பண்ணிட்டேன். ஸோ அதுக்கும் இதே மாதிரி தான், ஸ்கேல் பண்ணுறதா அப்படின்னு கேட்குது. நீங்கள் வந்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஸ்கேல் பண்ணிவிட்டு கீழே பார்த்தீங்கன்னா சேவ் அப்படின்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு சேவ் கொடுத்துருங்க. அவ்வளோதான். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா லோட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்டும் வந்து மாறிடுச்சு. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா டெக்ஸ்ட், அதாவது உங்களுடைய கீழே உங்கள் ப்ரீசெட்டில் வந்து ஆர்டிஸ்ட் நேம், ட்ராக் நேம் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ நான் செலக்ட் பண்ணியிருக்கிற ப்ரீசெட்டில் அதை வந்து கஸ்டமைஸ் பண்ணோம் அப்படின்னா அந்த டெக்ஸ்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் ஒன் அப்படின்னு இருக்கும், ஆர்டிஸ்ட் நேம் அப்படின்னு சொல்லிட்டு இதை பார்த்தீங்கன்னா நம்ம சேனல் நேமே வந்து நான் கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கொடுத்துட்டேன். கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் டூ என்ன ட்ராக் அப்படின்னு சொல்லுது. நான் பார்த்தீங்கன்னா சும்மா சப்ஸ்கிரைப் நோ அப்படிங்கிறத மட்டும் நான் இப்போதைக்கு டைப் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் டைப் பண்ணதுக்கப்புறம் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அது வந்து அப்டேட் ஆகிட்டே இருக்கும். நீங்கள் டைப் பண்ண இங்கே வந்து அப்டேட் ஆகும். நீங்கள் வந்து ப்ரிவியூ வந்து பார்த்துக்க முடியும். ஸோ சப்போஸ் நீங்கள் வந்து ஒரு சாங் வந்து எடிட் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு லிரிக்ஸ் கொடுக்கணும் அப்படின்னா ஆட் லிரிக்ஸ் அப்படிங்கிறது கொடுத்து கீழே ப்ளே ஆக பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து லிரிக்ஸ் வந்து ஆட் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கலர்ஸ். ஸோ சப்போஸ் உங்களுக்கு இந்த ஆடியோ ஸ்பெக்ட்ரமில் பார்த்தீங்கன்னா இந்த வேவ் லென்த் வரும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இப்போ டிஸ்பிளேல பார்த்துக்கிட்டிங்கன்னா தெரியும். ஸோ அந்த ரெட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒயிட் அப்படிங்கிற அந்த விசுவலைசர் பார்த்து அனிமேஷன் எஃபெக்ட் வருது இல்லையா, அந்த கலரை வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்க முடியும். ஸோ அதுக்கு தான் பார்த்தீங்கன்னா இந்த வேவ் லேயர் 1, வேவ் லேயர் 2. சப்போஸ் நீங்கள் வந்து ஒயிட்டுக்கு வேணும் பதிலாக எனக்கு வேறு கலர் வேணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா, இப்போ நான் அதை கிளிக் பண்ணிவிட்டு எல்லோவை வந்து நான் மாற்றிக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எல்லோவுக்கு மாற்றிட்டேன். ஸோ எல்லோவுக்கு மாற்றிட்டு இப்போ நான் பேக் கொடுத்துக்கிறேன். ஸோ பேக் கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ நான் வந்து கொஞ்சம் தூரத்தில் ப்ளே பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும், ஒயிட்டுக்கு பதிலாக நான் செலக்ட் பண்ண கலர் பார்த்தீங்கன்னா அங்கே ஷோ ஆகும். ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் உங்களுடைய வேவ் லேயரை கஸ்டமைஸ் பண்ணிக்க முடியும். நான் பார்த்தீங்கன்னா அது ஒயிட்டே வந்து கொடுத்துக்கிறேன்.
அவ்வளோதாங்க. இப்போ அடுத்தது என்ன பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆடியோ. ஸோ நீங்கள் வந்து உங்களுடைய ஆடியோ வந்து இப்போ தான் வந்து இம்போர்ட் பண்ணணும். ஸோ அப்லோட் ஆடியோ அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுமே பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு ஆடியோ வந்து சூஸ் பண்ணிக்கிறேன். நீங்கள் வந்து உங்களுடைய ஆடியோ வந்து செலக்ட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மேலே இப்படி தான் பார்த்தீங்கன்னா அப்லோடிங் ஆடியோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லேயர், அதாவது ஒரு லைன் வந்து போயிட்டே இருக்கும். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 9%, 10% அப்படின்ட்டு இருக்கு இல்லையா, அது பார்த்தீங்கன்னா 100% ஆகணும். ஸோ அது வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அப்லோடிங் ஆடியோ 100% அப்படின்னு சொல்லிட்டு நிற்கிறது இல்லையா. ஸோ அவ்வளோதாங்க, இப்போ பார்த்தீங்கன்னா ஆடியோ வந்து அப்லோட் ஆயிடுச்சு. ஸோ நீங்கள் வந்து கொஞ்சம் வெயிட் பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா ஆடியோ அப்லோட் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வெயிட் பண்ணதுக்கப்புறம் இப்போ கீழே இந்த டைம் லைன் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. ஸோ உங்களுடைய அந்த சாங்கோடைய லென்த் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து சேஞ்ச் ஆகிருக்கும், அதை உங்களால் பார்க்க முடியும். ஸோ இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா நீங்கள் ப்ளே பட்டனை கிளிக் பண்ணி அதை பார்த்தீங்கன்னா ப்ரிவியூ பண்ணி கேட்க முடியும். இப்போ பார்த்தீங்கன்னா மேலே ஒரு இண்டிகேஷன் வந்திருக்கு, அது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆடியோ பார்த்தீங்கன்னா அனலைஸ் பண்ணிட்டாங்களாமா. ஸோ இப்போ வந்து நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும், அதுக்கு வந்து அதில் அந்த ஆடியோவில் இருக்க வேவ் பார்த்தீங்கன்னா அது வந்து அனலைஸ் பண்ணிகிட்டு இருக்கு. ஸோ இப்படி இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ளே பட்டன் பார்த்தீங்கன்னா எனபிள் ஆயிருக்கும். இப்போ நீங்கள் ப்ளே பண்ணி அதோட ப்ரிவியூவை வந்து கேட்டுக்க முடியும். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா எலமெண்ட்ஸ் அப்படிங்கிறதுக்குள்ளே போனீங்க அப்படின்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் அனிமேஷனை பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த விட எடிட்டும் பண்ணாமல் டிஃபால்ட்டாக இந்த வெப்சைட்லேயே வர வச்சுக்க முடியும். இப்படி வர வைக்கிறதுனால உங்களுக்கு என்ன ஒரு பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து தனியாக இதை எக்ஸ்போர்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு ஆப்பில் எடிட் பண்ணிகிட்டு இருக்க அவசியம் இல்லை. டேரெக்டாக நீங்கள் இதை வந்து எக்ஸ்போர்ட் பண்ண உடனே உங்களுடைய யூடியூப் சேனல் அப்லோடும் பண்ணிக்க முடியும். அவ்வளோதாங்க, இந்த மாதிரி சிம்பிளான ஸ்டெப்ஸ் தான். ஸோ அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா எக்ஸ்போர்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 7வது ஸ்டெப் இருக்கும். அதை கொடுத்து நீங்கள் என்ன இந்த வீடியோ எக்ஸ்போர்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்க அப்படின்னா எக்ஸ்போர்ட் ஆகிக்கும். ஸோ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா சில ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. இதுக்கு பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து 1080p 30fps வரைக்கும் வீடியோ வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிக்க முடியும். ஒரு நாளைக்கு பார்த்திங்கன்னா ரெண்டு வீடியோ தான் வந்து எடிட் பண்ண முடியும். ஓகேங்களா. ஸோ அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா அந்த இதை கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு நீங்கள் ஸ்டார்ட் எக்ஸ்போர்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதையுமே பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ்போர்ட் ஆக ஆரம்பிச்சிடும், கொஞ்சம் வந்து வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு இமெயில் ஐடி வச்சு சைன்இன் பண்ணிங்க இல்லையா. ஸோ அந்த இமெயில் ஐடிக்கு பார்த்தீங்கன்னா லிங்க் வந்துடும் எக்ஸ்போர்ட் ஆனதுக்கப்புறம். சப்போஸ் நீங்கள் வெயிட் பண்ணிவிட்டு நான் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டவுன்லோட் ஆகிற வரைக்கும் நான் இங்கே இருக்கேன் அப்படின்னாலும் நீங்கள் வெயிட் பண்ணலாம். சப்போஸ் நீங்கள் வந்து க்ளோஸ் பண்ணிட்டு போகிறதுனாலும் போகலாம். ஒன்ஸ் உங்களுடைய வீடியோ வந்து எக்ஸ்போர்ட் ஆனதையுமே உங்களுடைய மெயில் ஐடிக்கு பார்த்தீங்கன்னா அந்த நோட்டிஃபிகேஷன் வந்து வந்துடும். ஸோ ரெண்டரிங் அவ்வளோ ஸ்லோவாக இருக்குமா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக கிடையாதுங்க, கொஞ்சமே வந்து ஃபாஸ்ட்டாகவே தான் இருக்கும். ஸோ கொஞ்சம் வந்து ஒரு ஃபைவ் டு சிக்ஸ் மினிட்ஸ் தான் ஆகும். ஸோ அவ்வளோ சீக்கிரம் தான் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு ரெண்டர் ஆயிரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்முடைய வீடியோ வந்து எக்ஸ்போர்ட் ஆயிடுச்சு. ஸோ எக்ஸ்போர்ட் ஆகிறதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நீங்கள் ப்ளே பண்ணி பார்த்துக்க முடியும். ஸோ இந்த ஃப்ரீ பிளானில் இருக்க ஒரே ஒரு நெகட்டிவ் பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணுற வீடியோ மேலே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அந்த வெப்சைட்டோட நேம் வரும். சப்போஸ் நீங்கள் வந்து இந்த நேம் வர வேணாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். சப்போஸ் அந்த பே பண்ணுறது வேணாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஆப்புக்குள்ள போயிட்டு, அதாவது ஏதோ ஒரு எடிட்டிங் ஆப் வச்சுருந்தீங்க அப்படின்னா மொபைல்லையோ அல்லது உங்கள் பிசிலையோ, ஸோ அதில் போயிட்டு இந்த வீடியோ கிராப் பண்ணிவிட்டு கூட நீங்கள் வந்து அப்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இல்லாட்டி உங்களுடைய வாட்டர் மார்க்கை, அதாவது உங்களுடைய யூடியூப் சேனல் லோகோவையோ அதை டெக்ஸ்ட்டையோ பார்த்தீங்கன்னா அந்த இடத்து மேலே ப்ளேஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஸோ அதை வந்து ஹைட் பண்ணிட முடியும். ரொம்ப வந்து சிம்பிள் தாங்க. ஸோ டவுன்லோட் வீடியோ அப்படின்ட்டு இருக்கும், இதை நீங்கள் உங்கள் கேலரியில் சேவ் பண்ணும் அப்படின்னா டவுன்லோட் வீடியோ அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா டவுன்லோட் ஆக ஆரம்பிச்சிடும். சப்போஸ் நீங்கள் வாட்டர் மார்க்கை ரிமூவ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இவங்களே பார்த்தீங்கன்னா சில பிளான்ஸ் கொடுத்துருக்காங்க, ஆனால் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் வேஸ்ட்டு. நம்ம ஈஸியாக பார்த்தீங்கன்னா எடிட்டிங் பண்ணி, அதாவது வீடியோ எடிட்டர் ஆப்ஸ் நிறையவே இருக்குது. ஸோ அதன் மூலிமா நீங்கள் எடிட் பண்ணி அந்த வாட்டர் மார்க்கை பார்த்தீங்கன்னா ஈஸியாக வந்து நீங்கள் மறைய வச்சுக்கலாம். நம்ம எடிட் பண்ண வீடியோவோட ப்ரிவியூவை பார்த்தீங்கன்னா நான் அந்த வீடியோ எண்ணில் வந்து நான் கொடுத்துருக்கேன். ஸோ மறக்காமல் வந்து செக் பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த வீடியோவில் இருக்கிற டவுட்ஸ் உங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மறக்காமல் நம்ம அதுக்கு வந்து ரிப்ளை பண்ணுறேன். அடுத்த வீடியோ சொல்ல காத்துட்டு இருக்கு. மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.